வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் சுதா. கோட்டை கிடந்த மசூதிக்குள் 13 இஸ்லாமிய மத போதகர்கள் சோளிங்கர் பகுதியில் கடந்த 10 நாட்களாக ரகசியமாக தங்க வைக்கப்பட்டிருந்தது அம்பலம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள மசூதிக்குள் சந்தேகத்துக்கு இடமாக பலர் தங்கியிருப்பதாக கோட்டாட்சியருக்கு ரகசிய தகவலின் அடிப்படையில் சோளிங்கர் வட்டாட்சியர் பாஸ்கரன் தலைமையிலான அதிகாரிகள் திடீரென பூட்டி கிடந்த மசூதியை திறக்கச் சொல்லி திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 13 இஸ்லாமிய மத போதகர்கள் கடந்த 10 நாட்களாக ரகசியமாக இங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து சோளிங்கர் காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடேசன் இவர்களிடம் விசாரித்ததே இவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்த இஸ்லாமிய மத போதகர்கள் என்றும் இவர்கள் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக சோளிங்கர் மசூதிக்குள் ரகசியமாக தங்க வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இவர்களை பற்றிய எவ்வித தகவலையும் இங்கிருக்கும் மத குருக்களோ அல்லது இஸ்லாமியர்களோ காவல்துறையினருக்கோ வருவாய்த்துறையினருக்கோ தெரிவிக்காமல் அவர்களை வெளியே வரவிடாமல் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் இவர்களை காவல்துறையினர் உதவியுடன் மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டு மசூதி வளாகத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஸ்டிக்கரை மசூதி வளாகத்தில் பதிவு செய்து மசூதி வளாகத்தில் கிருமி நாசினி தெளித்தனர். அதன் பின் அவர்கள் அனைவருக்கும் முகக்கவசம் கொடுத்து 14 நாட்களுக்கு வெளியே வரக்கூடாது என்று எச்சரிக்கை செய்துள்ளார். இது குறித்து சோளிங்கர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி கலாம் டிவி செய்தியாளர் பாஸ்கரன்.